பெண் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் தவத்தோட மேன்மையை பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து தவத்தில் படிப்படியாக முன்னேறதுங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். முண்டக உபநிஷம் அப்படின்னு உபநிஷத்தில் மிக முக்கியமானது. அதில் வந்து ஒரு ஊமை சொல்கிறாங்க, தவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டம் வந்து போர்க்களம் நிறைந்த ஒரு காலகட்டம், மன்னர்கள் அரசாண்ட ஒரு காலகட்டம். அப்போ வந்து யாரை வந்து எக்ஸாம்பிளாக எடுக்கிறாங்களா, வில்லு விடுறாங்க பார்த்தீங்களா, போல் வீரனை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. அந்த போல் வீரன் தான் தவம் செய்யப்போ அவங்கள ஆத்மா இருக்குல்ல, அதுதான் வந்து அம்பு. அந்த வில்லு வந்து என்னென்னா ஞானம். அந்த ஞானம் யார்கிட்டேருந்து கிடைக்கிதுன்னா குரு கிட்டேருந்து கிடைக்குது. அப்போ எது அவனுக்கு டார்கெட்னா பரமாத்மா. நம்மது வந்து ஜீவாத்மா, எங்கேருந்து வந்தோன்னா பரமாத்மா கிட்டேருந்து நம்ம வந்தோம். ஸோ அந்த பரமாத்மாவை டார்கெட் பண்ணி நம்ம அந்த ஜீவாத்மா வந்து ட்ராவல் பண்ணுது. இதை தான் வந்து எக்ஸாம்பிளாக அங்கே கொண்டு வராங்க. இதை தான் வந்து முண்டக உபநிஷத்தில் சொல்கிறாங்க. யார் வந்து நல்ல வில்லாளி, யார் வந்து நல்ல சிறந்த போர் வீரன்னா, இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட போய் யார் கரெக்டாக சேர்க்குறாங்களோ அவங்க தான். அதாவது அந்த டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த அம்பை வந்து எழுதுகிற ஒரு வீரன் தான் மிகச்சிறந்த வீரன். தவத்துலேயும் அதை தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல வராங்க. இந்த ஒரு டெக்னிக் வந்து சொல்லுவாங்க, பரமாத்மாவின் மீது செய்யப்படும் தவம். ஏன்னா நம்ம தவத்தின் நோக்கம் வந்து கண்டிப்பாக தேவை. சும்மா வெறுமனே வந்து தவம் பண்ணாமல் நம்ம பரமாத்மா இறை தான், இறையை நினச்சி நம்ம தவம் பண்ணோம்னா இறையோட குவாலிட்டிஸ் அந்த குணங்கள் வந்து நமக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இறையோட குணங்களை பற்றி நம்ம சொல்லும்போது முதல்ல வந்து ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம்? இப்போ சகஜமாக மற்ற நம்ம ஒரு மனிதருக்கு நன்மை செய்கிறோம், அவர்கள் நம்ம வாழ்த்துறது ஒரு ஆசீர்வாதம். அப்போ இறையே நம்மளை வாழ்த்துதுன்னா அப்போது அதுதான் ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம். இன்னொன்று மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியாக. அப்போ எது மகிழ்ச்சி? நம்ம வந்து தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி நிறைய மகிழ்ச்சியை வந்து நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்போம். நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது, ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது, ஒரு புத்தகத்தை படிக்கிறது, ஒரு திரையரங்களை போய் படம் பார்க்கறது, இதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எந்த மகிழ்ச்சியுமே பார்த்திங்கன்னா ஒரு தவத்துக்கு ஈடே ஆகாது. அந்த தான் தவத்தோட சிறப்பு. தவத்தோட சிறப்பு இன்னொன்று என்னென்னா, நம்ம என்னதான் நம்ம வந்து தியரியாக நம்ம தவத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலும் அதை செய்யும்போது தான் அதோட பலன் வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியும். எல்லாமே உணர்வுதல் தான், வாழ்வே வந்து என்னென்னா உணர்வுதல் தான். அதுக்கு தவம் வந்து மிக அற்புதமான ஒரு கருவியாக நமக்கு பயன்படும். அப்போ இந்த இறை மீது தவம் பண்ணும்போது இறையோட அந்த தன்மைகளை நமக்கும் வரும், தூய்மை வந்து அதிகமாகும். எதுவுமே இறைனாவே எங்கும் இறைந்து கிடக்கும் தன்மையில் இருக்கிறது தான் இறை. அப்போ நாமளும் வந்து பரந்த மனப்பான்மை அந்த ஒரு எண்ணம் நமக்கு நவரும். குறுகிய மனப்பான்மை கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன அடிப்படையாக இருக்குன்னா சுயநலம் தான் அடிப்படையாக இருக்குது. அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும், அவங்கவுங்க முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கணும். மற்றவங்களை பற்றி யாருமே வந்து துளியும் அக்கறைப்படுறதே கிடையாது. அப்படி அக்கறைப்படுற யாராவது ஒருத்தர் இருந்தார்னா அவர் வந்து குருவாக தான் இருப்பார். மிகப்பெரிய மகான்கள் கண்டிப்பாக நமக்காகவே வந்து அவதாரம் எடுத்தவங்க, நம்மளோட வளர்ச்சிக்காக அவங்க தவ முறைகளை நமக்கு சொல்லுவாங்க. குருவை நினச்சி நம்ம தவம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது குருவோட குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ளே வரும். இது வந்து ஒரு டெக்னிக். இந்த மாதிரியும் வந்து தவத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சு அதை பற்றி நம்ம மேன்மை அடைஞ்சிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, தவம் பண்ணும்போது நம்ம எண்ணம் அதில் மிக முக்கியம். இந்த மனதுக்கும் தவத்துக்கும் நிறைய சண்டை வர மாதிரி இருக்கும் தொடக்க காலகட்டத்தில். ஏன்னா மனதோட இயற்கை குணம் என்னென்னா ஒரு இடத்துல வந்து நிற்கவே நிற்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தவத்தில் வந்து மேன்மை அடையிறதுக்கு மிக முக்கியமானது என்னென்னா அன்பும் கருணை தான். இன்றைக்கி அன்பும் கருணை எத்தனை பேர்கிட்ட இருக்குது? ரொம்ப குறைவு. ஸோ அந்த அன்பும் கருணையும் நம்ம வளர்த்துக்கணும். அதையும் பார்த்திங்கன்னா வளர்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இது எப்படி வளர்த்துக்கலன்னா அதே பழைய விஷயம்தான். இறைவன் மீது நம்ம தவம் பண்ணும்போது இறையோட மிகப்பெரிய குவாலிட்டி என்ன? அன்பு தான்.
கருணை தான். அந்த குவாலிட்டி நமக்கும் கிடைக்கும். அப்போ அந்த அன்பும் கருணையும் நம்ம உடல் மனம் உயிர் அத்தனையும் கலந்து வெளிப்படும் போது நம்ம எதிரில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாவாங்க. ஆன்மீகங்கிறது என்னன்னா நாமும் மகிழ்ச்சி அடைந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்துவதுதான் மிகச்சிறந்த ஆன்மீகம். அதுக்கு இந்த தவம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். தொடக்க காலத்துல மனம் வந்து ஒரு பிரச்சனையா தான் இருக்கும், ஏன்னா மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அதோட இயற்கை குணம். நிறைய பேர் வந்து தொடக்கத்துல தவம் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து மைண்டே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. மைண்டுனாவே டிஸ்டர்ப் பண்ணுறது தான் மைண்டு, மைண்டோட வேலையே அதுதான். அதை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நான் அது ஓகே, அதை ஓகே மைண்டு என்ன பண்ணுவோம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் ரைட்டு, அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வேலை என்ன தவம் பண்ணுறது அதை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்ட பிறகு அந்த மனம் வந்து நம்ம கட்டுக்குள்ளே அடங்கும். அதுதான் மிகச்சிறப்பு. ஸோ என்னென்னா அப்போது பயிற்சி பண்ணும்போது சில மந்திரங்களும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து தவம் பண்ண மனசு அடங்கலைன்னா மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம். மந்திரத்தை உச்சரிக்கும் போதும் அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து கண்டிப்பாக குறைந்து அந்த மனம் வந்து ஒன்றும். இதுக்கு தான் மந்திரத்தை பயன்படுத்திடுறாங்க. ஆனால் மந்திரத்தை பயன்படுத்தியே இறை அடைய முடியுமானா கிடையாது. அது வந்து ஒரு முன்னேற்றத்தை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு. அந்த அளவில் அதை நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஆன்மீகத்தில் கொண்டு போய்க்கலாம். இன்னொரு விஷயம்னா இந்த தவத்தில் மேன்மையடைய மிக அற்புதமான விஷயம் என்னென்னா ஆர்வமும் முயற்சியும் தான். இந்த ஆர்வம் முயற்சியும் இருந்ததால் தான் வள்ளலால் வந்து மிகப்பெரிய மகானாக நான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போனார். அவர் வரலாறு எடுத்து படிக்கும்போது அவர் பெரிய மகான். நம்ம என்ன நினைப்போம், வள்ளலால் வந்து ஒரு மிகப்பெரிய மகான். ஆனால் அவர் மிகப்பெரிய மகான் ஆனால்னா அதுக்கு என்ன காரணம்னா அவரோட விடாமுயற்சி தான். தொடர்ந்து வந்து தவம் பயிற்சியில் இருந்தார். ஆர்வம் எதுவுமே வந்து ஆர்வம் இருந்தால் தான் அதை நம்ம வந்து கையில் எடுத்து செய்யவே முடியும். அப்போது வள்ளலாருக்கு தவத்தின் மீது ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது. உங்களுக்கும் வந்து அந்த ஆர்வத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க. தவ எண்ணம் ஓங்க ஓங்க தவம் கூடும், அதுதான் அதோட ரகசியமே. ஸோ தவம் பண்ணணும் தவம் பண்ணணும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த தவம் வந்து உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகும். யாருக்கு அந்த தவம் வந்து நல்லா செட் ஆகுதோ அவங்களுக்கு தான் இறையை வந்து முழுமையாக உணர முடியும். அந்த இறையை உணர்ந்தவங்க தான் அவங்களுக்குள்ள பல பரிமாணங்கள் வந்து வெளிப்படும். இப்போ ஆன்மீகத்தில் நல்லா சிறப்பாக இருந்த வள்ளலால் வந்து அருட்பா வந்து எழுதியிருக்கார். 6000 பாடல்கள் அவள் எழுதினார். அவர் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட் கிடையாது, காலேஜில் போய் அவர் வந்து எம்ஏ தமிழ் அந்த மாதிரி எதுவுமே படிக்கலை. ஆனால் எப்படி இந்த அளவுக்கு வந்தது, அதுதான் இறை கொடுக்குற ஞானம். இறைக்கிட்ட நம்ம வந்து நம்மளை சரண்டர் பண்ணிட்டாவே அவங்களே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இறையை அடைய வேண்டிய விஷயத்தை செய்யக்கூடியதான் இந்த தவம். தவம் வந்து சிறந்த குருமால்களோட மேற்பார்வையில் சிறந்த குருவை தேடி நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.